वेरी गुड मॉर्निंग स्टूडेंट्स श्री विद्याभारती मेट्रिक हायर सेकेंडरी स्कूल यूट्यूब चैनल लेट्स सी द बायोमॉलिक्यूल्स वीडियो इन प्रीवियस क्लास वी हैव डिस्कस अबाउट द इनऑर्गेनिक कंपोनेंट ऑफ बायोमॉलिक्यूल्स एंड देन ऑर्गेनिक कंपोनेंट पातम सो एग्जांपल कार्बोहाइड्रेट एंड देन वाटर्स देन काइटिन वरैक्कु पातम नाउ There are a sugar component test benetic solutions. In this benetic solution, to presence of the sugar component, there are a reducing sugar. For example, aldose and then ketose. Aldose ketose and the reducing sugar are illaya. Abhin to identify pani benetic reagent use pani panirko. So aldose and ketose rendu bime reducing sugars. இப்போ நம்ம ரெடியூசிங் சுகர் கூட நம்ம ஆல்கலைன் சொல்யூஷன் அதாவது காப்பர் சல்ஃபேட் அதாவது காப்பர் டூ சல்ஃபேட் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ அந்த சுகர் காம்பனண்ட் கூட காப்பர் டூ சல்ஃபேட் ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகும் இந்த ப்ளூ கலரு நம்ம பாயில் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலர் டஸ் நாட் டேர்ன் இன் டு ப்ளூ ப்ளூ கலராகவே இருந்து மற்ற கலராக சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அதில் கண்டிப்பாக நமக்கு வந்து ரெடியூசிங் சுகர் இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சப்போஸ் அந்த ப்ளூ கலர் டேர்ன் இன் டு க்ரீன் கலர் ஐ மீன் க்ரீனிஷ் எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா தே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரெடியூசிங் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம் தே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் ஃபார்ம் இன் எ பாட்டம் ஆஃப் த டியூப் டியூபோட பாட்டத்தில் அந்த ப்ரிசிபிடேஷன் இருக்கும் இந்த இந்த இடம் வீழ்படிவு கலங்கள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் ஆரஞ்சு ப்ரிசிபேட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் ஒரு மீடியம் லெவலில் ரெடியூசிங் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் தேர் ஆர் ஏ மாடரேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சொல்யூஷனை அதுக்கப்புறம் செங்கல் சிவப்பு நிறம் த பிரிக் ரெட் ப்ரிசிப்டேஷன் தே ஹைலி அமௌண்ட் ஆஃப் த ரெடியூசிங் சுகர் இட் ப்ரெசன்ட் இன் ஏ சாம்பிள் ஒரு எந்த சாம்பிள் எடுத்துக்கிங்களோ அந்த சாம்பிளில் டார்க் ரெட் கலர் மாறிச்சுன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரெடியூசிங் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம் இப்போ ஆல்டோஸ் அண்ட் கிட்டோஸ் வந்து கண்டிப்பாக லார்ஜ் சொல்யூஷன் அதாவது லார்ஜ் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இது மூலமாக தான் ஒரு சாம்பிளில் ரெடியூசிங் சுகர் ரீஏஜென்ட் இருக்கா இல்லையான்னு காப்பர் டூ சல்பேட் ரீஏஜென்ட் மூலமாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஹீட் பண்ணி வைக்கணும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம கார்போஹைட்ரேட்டோட மோனோசாக்ரைட் டைசாக்ரைட் பார்த்தோம் தென் லாஸ்ட்டு பாலிசாக்ரைட் அந்த சம் கைண்ட் ஆஃப் த பாலிசாக்ரைட் அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸு தென் யூசஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த இன்சுலின் இன்சுலின் அப்படிங்கிறது ஃப்ரக்டோசைல் ஃப்ரக்டோசால் ஆன ஒரு பாலிமர்ஸ் ஏன்னா ஃப்ரக்டோஸ் மோர் நம்பர் ஆஃப் காம்பனண்ட் ஃப்ரக்டோஸ் ஃபார்ம் ஆகி தான் இன்சுலின் அப்படின்றது இட் இஸ் ஏ ஸ்வீட் இன் டேஸ்ட் இது வந்து ஒரு ஹியூமனோட பாடியில் கண்டிப்பாக அதோடய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி மூலமாக ஆஃப்டர் தட் மெட்டபாலிக் கேனாட் ஃபில்டர் அது வந்து ஃபில்டர் ஆகாது ஐ மீன் டைஜஷன் ஆகாது சிதைந்து அடையாது அப்போ எப்போ தான் அப்படின்னா த்ரோ த கிட்னி அந்த யூரின் பேக் வழியாக மட்டும்தான் வந்து என்னாகும் அப்படின்னா வீழ்படிவாகி ட்ராப்லெட்ஸு நமக்கு வந்து அது கண்டிப்பாக ஒவ்வொரு மெட்டபாலிக்ஸ் மூலமாக அது கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆன மாதிரி நமக்கு வந்து அதோடய ட்ராப்லெட் மூலமாக வெளியில் வரும் இதை வந்து கிட்னி மூலமாக ஃபில்டர் பண்ணிக்கலாம் இன்சுலினை நெக்ஸ்ட் ஒன் ஹைலூரினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் ஹைலூரினிக் ஆசிட் அப்படின்றது டி குளுக்கோனிக் ஆசிடும் அஸ்டில் குளுக்கோசமின் அப்படின்ற ஹெட்ரோ பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு சேர்ந்த ரெண்டு நம்பர் ஆஃப் பாலிமர் ஹெட்ரோ பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம் இது மேக்ஸிமம் ஒரு ஹியூமனோட அந்த நர்வ்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் அதுக்கப்புறம் மெயின் வந்து டஃப்னஸ்க்காகவும் இது பயன்படும் ஃப்ளெக்சிபிலிட்டி இதுக்கு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் அகார் அப்படின்றது ஒரு அல்கலைன் மீடியம் இந்த மீடியம் வந்து மேக்ஸிமம் பாசிகள்னு படிச்சிருப்போம் பாசா வந்து நமக்கு க்ரீன் கலரில் இருக்கும் ஆனால் கடலில் வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய பாசிகள் இருக்குது இது வந்து மியூக்கோ பாலிசாக்ரைட் கலந்த ஒன்று இந்த பாசிகளோட அந்த இலையில் அந்த பாசியோட எல்லா பாடியிலையும் அகார் இருக்குது அகார் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஏதோ ஒரு டிசீஸ் நம்மளை அட்டாக் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ரெயின் எடுப்பாங்க அந்த ஸ்ட்ரெயினில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் டொபேக்கோ மொசைக் வைரஸ் இருக்குது அது டொபேக்கோ பிளான்ட்டில் அழிஞ்சிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா அதோட லீஃபில் எந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்த ஐசோலேட் பண்ணி எடுத்து அதில் ஸ்ட்ரெயின் சொல்யூஷன் எடுப்பாங்க கிரைண்ட் பண்ணி அந்த சொல்யூஷனில் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது எந்த
எந்த மைக்ரோப்ஸ் இருக்குது, பாக்டீரியாவா வைரஸா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அந்த மைக்ரோப்ஸை கல்ச்சர் பண்ணுறதுக்கு மீடியம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த மீடியத்தை தான் அகார் மீடியம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மஸ்ரூம் கல்டிவேஷன் நிறைய பார்த்துருப்போம் வில்லேஜ் சைட்லாம், அவங்கெல்லாம் அந்த காளான் வளர்ப்பில் இந்த அகார் மீடியத்தை யூஸ் பண்ணுறாங்க. தேர் ஆர் ஏ மெயின் சொலிடிஃபையிங் ஏஜென்ட் டு யூஸ் எஸ் ஏ லெபார்ட்ரி அண்ட் தென் கல்ச்சர் மீடியம் அப்படின்னு சொல்லி அகார் சொல்லலாம். அகார் எங்கேருந்து அப்டைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் ரெட் ஆல்கேலேருந்து அப்டைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹெப்பாரின். ஹெப்பாரின் அப்படின்றது குளுக்கோசமைன் கிளைக்கோசைன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து டைசாக்ரைடு. இது தே ஹாவ் ஃபில்ட் அப் ஆன் த லிவர் செல்ஸ். லிவர் செல்களில் இந்த ஹெப்பாரின் அப்படின்றதுக்கு யூஸ்ட் அஸ் ஏ ஆன்டிகோக்லண்ட்டு. இது வந்து ரத்தம் உறைவு தடுப்பானா இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம கீழே விழுந்தனே ரத்தம் வந்து அந்த ட்ராப்லெட் வந்து நின்றுணும், அப்போ ரத்தம் வந்து உறைஞ்சிடணும், அது உரையாமல் இருந்தால் அப்படியே ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஹெப்பாரினை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் வென் கான்ட்ரோயின் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்ட்ரோயின் சல்ஃபேட் அப்படிங்கிறது என் அசிட்டல் குளுக்கோசமைன் அப்புறம் குளுக்கோரானிக் ஆசிடால் ரெண்டுமே கம்பைன் ஆகி அமைந்தது தான் கிளைக்கோசமைன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ருமாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவோம். இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த நர்வ்ஸும் எந்த ஒரு செல்களும் ஒர்க் ஆகாது. ஒரு ஹாட் வாட்டர் போய் இப்போ அந்த இடத்துல ஊற்றுறோம் கால் சைடு, நமக்கு வந்து எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது, ஏன்னா அதில் வந்து நம்மளுடைய எந்த ஒரு நர்வ்ஸும் ஒர்க் ஆகாது. இதை தான் நம்ம வந்து ருமாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை க்யூர் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. தே ஆர் டேட்டி சப்ளிமெண்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரோ ஆக்சிஸ் அப்படின்னா கீழ்வாதம், ருமாட்டிசம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கேரட்டைன் சல்ஃபேட். இந்த கேரட்டைன் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட்டுக்கு கார்போஹைட்ரேட், இது வந்து ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ரக்சரல் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலாக இது பேசிக்காக இது பார்க்கும்போது நமக்கு இப்போ நம்மளோட பிளட் வெசல்ஸ் இருக்குது, அந்த பிளட் வெசல்ஸில் ஒவ்வொரு நமக்கு ஒயிட் பிளட் செல் டபிள்யூபிசி ஆர்பிசி பிளட் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளேட்ஸ் வந்து இப்போ நமக்கு வந்து இந்த கால் விருத்துக்குச்சு அப்படின்னு சொல்லுவோம், அப்படியே வச்சு கீறினா கூட நமக்கு தெரியாது. மறுபடியும் மூவ் ஆகும்போது பிளட்டு மூவ் ஆகும்போது நமக்கு ஐயோ அந்த இடத்துல எரியுதே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கீறினப்போ நமக்கு எந்த ஒரு வலியும் வரல. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு செல்களும் அந்த மாதிரி கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்னோட ரெண்டு செல்கள் வந்து மோத ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குஷன் டு அப்சர்வ் மெக்கானிக்கல் ஷாக் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம உடம்புல இருக்கக்கூடியது கேரட்டன் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் கார்போஹைட்ரேட். இந்த குவஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அடிக்கடி ஸ்ட்ரக்சரல் கார்போஹைட்ரேட்டோட நேம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த சாக்ரைஸ் பார்த்தோம் அண்ட் தென் ரீஏஜென்ட். நவ் வி ஆர் கோயிங் டு த டாபிக் ஆஃப் லிபிட்ஸ். லிபிட் இஸ் யூ நோயிங் தட் ஆஃப் த மைக்ரோ மாலிகூல்ஸ் ஜென்ரலி, பட் தேர் ஆர் ஏ இன்சாலிபிள் இன் வாட்டர். ஸோ இட் இஸ் மேக்ரோ பயோ மாலிகூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த டேர்ம் வேர்ட் ஆஃப் லிபிட் இன் ரைவ்ட் ஆஃப் கிரீக் வேர்ட், இட் மீனிங் தட் ஃபேட் இன் தி சப்ஸ்டன்ஸ் தேர் ஆர் ஏ நாட் சாலிபிள். இது வந்து எந்த இடத்துல சாலிபிள் ஆகாது அப்படின்னா போலார் சால்வெண்ட்டாக சொல்லக்கூடிய வாட்டரில் சாலிபிள் ஆகாது. பட் தேர் ஆர் சாலிபிள் இன் நான் போலார் சால்வெண்ட் பென்சின் ஈத்தர் குளோரோஃபார்ம், இதில் மட்டும்தான் சாலிபிள் ஆகும். ஸோ திஸ் கண்டெயின் எ டூ ஸ்ட்ரக்சர், ஒன் இஸ் எ டைல் அண்ட் தென் ஹெட் போர்ஷன். தே கண்டெயின் எ ஹைட்ரோ கார்பன் செயின். இந்த ஹைட்ரோ கார்பன் செயின் ஒன்று வேணும்னு பார்க்க சங்கிலி மாதிரி நீண்டு இருக்கும். அது வந்து வாட்டரை வந்து நான் லவ்விங் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் லிபிட் ஆர் கால்டு ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர். இன் திஸ் லிபிட் தே கண்டெயின் எ மோர் எனர்ஜி. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எது வேணாலும் நம்ம சாப்பிட்லாம், ஒரு நாள் சாப்பிட்லாம், இட்லி சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்லாம், லெமன் சாதம் சாப்பிட்லாம். பட் டு ஃபார்ம் த த்ரீ மெத்தட்ஸ், ஒன் இஸ் ஏ கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டு, மூணு ஃபார்மில் தான் நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகும். அதில் கார்போஹைட்ரேட் மூலமாக நமக்கு நிறைய ஏடிபி கிடைக்குன்னு சொல்லி கிளைகாலிசிஸ் க்ரெப்ஸ் சைக்கிளை ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. தென் லிபிட் அப்படின்றது தே கிவ் மோர் எனர்ஜி, அதாவது மோர் ஏடிபியை நமக்கு கொடுக்கும். இது வந்து குளுக்கோஸை விட 80% அதிகமான 8% அதிகமான ஏடிபியை கொடுக்கக்கூடியது இந்த குளுக்கோஸ் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் இன் திஸ் லிபிட்ஸ் ஃபர்தர் தே காம்பனன்ட் ஃபர்தர் டிவைடட் இன்டூ த்ரீ டைப். ஒன் இஸ் ஏ சிம்பிள் குளுக்கோஸ் சிம்பிள் லிப்பிட்னு சொல்லுவோம், அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் லிப்பிட், அண்ட் தென் ட்ரைவ்டு லிப்பிட் அப்படின்னு சொல்லி லிப்பிடை மூணாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதாவது ஃபேட்டி ஆசிட், ஆசிட் கூட ஃபேட் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லிப்பிட் ஆல்சோ நோ கிரீக் வேர்ட் தே நோ தட் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேட்டி ஆசிட் கூட ஆல்கஹால் காம்பனன்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம சிம்பிள் லிப்பிட்னு சொல்லுவோம். இன் திஸ் ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹால் தே மே பி அ கிளிசரால் டைப் ஆஃப் ஆல்கஹாலாக இருக்கலாம். அப்போ ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குது, தென்
ஃபேட்டி ஆசிட் இந்த பக்கம் வந்து ஆல்கால் ரெண்டு கம்பைன் தான் நம்ம லிப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிப்பிடுக்கு நான் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த பாண்டை தான் எஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபேட்டி ஆசிடும் ஆல்ககாலும் சேர்ந்தால் அது சிம்பிள் லிப்பிட்னு சொல்லுவோம். ஃபேட்டி ஆசிட் கூட ஆல்ககால் இருந்தால் சிம்பிள் லிப்பிட், அது கூட அதர் குரூப் ஆஃப் காம்பனன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பேட், கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம், சாரி காம்ப்ளெக்ஸ் லிப்பிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் லிப்பிட் ப்ளஸ் காம்பவுண்ட் லிப்பிட் ரெண்டும் ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது தே பிரேக் அவுட் த மாலிகூல்ஸ், ஹைட்ரஜன் பாண்ட் எல்லாமே எஸ்டர் பாண்ட் எல்லாமே நம்ம பிரேக்கப் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் டிரைவ்டு லிப்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் த எக்ஸாம்பிள் ஆஃப் டிரைவ்டு லிப்பிட் ஸ்டீரால் அண்டு டர்பன்டைன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேட்டி ஆசிட் கூட COOH குரூப் இருக்கிறது தான் நம்ம சிம்பிள் லிப்பிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லிப்பிடை மூணாக டிவைட் பண்ணுறோம். ஃபர்தர் கிளாசிஃபைடு லிப்பிட் ஆஃப் த மெயின் குரூப் காம்பனண்ட் லிப்பிட் ட்ரை கிளிசரைட் பாஸ்போலிபிட் அண்ட் தென் ஸ்டீராய்ட் தென் வேக்ஸ். லிப்பிட் கூட பாஸ்பேட் இருந்துச்சுன்னா ஃபேட் ப்ளஸ் பாஸ்பேட் தான் நம்ம பாஸ்போலிபிட் அப்படின்னு சொல்லுவோம். கிளிசரிக் ஆசிட் த்ரீ ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா, கிளிசரால் குரூப் மூணு ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா, மூணு குரூப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரை கிளிசரிக் ஆசிட்னு சொல்லுவோம். இதில் நமக்கு எக்ஸாம்பிளாக ட்ரை கிளிசரைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரை கிளிசரைட் அப்படிங்கிறது சிங்கிள் மாலிகுல் ஆஃப் கிளிசரால் பவுண்ட் பிட்வீன் த்ரீ ஃபேட்டி ஆசிட். கிளிசரால் வந்து த்ரீ ஃபேட்டி ஆசிட் கூட கம்பைனாக இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரை கிளிசரால் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிளிசரால் கூட த்ரீ ஃபேட்டி ஆசிட் குரூப் கம்பைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரை கிளிசரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மூணு ஃபேட்டி ஆசிட் கூட இருக்குது, ஸோ அதனால் இந்த கிளிசரைடை ட்ரை கிளிசரைட்னு சொல்லுவோம். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் அண்டு ஃபேட்டு தான் இதில் வந்து இன்க்ளூடு ஆகும். தென் த ஃபேட்டி ஆசிட் ஆர் லாங் chain hydrocarbon and carboxylic group to bind combined to the hydroxyl group glycerol to forming the ester bond. அதாவது hydrocarbon ஹைட்ரோகார்பன் எல்லாமே ஒரு சங்கிலி வடிவில் ஃபேட் கூட கம்பைன் ஆகிருக்கும். இந்த சங்கிலியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரை கிளிசரிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மேக்ஸிமம் சேச்சுரேட்டடாகவும் அன்சேச்சுரேட்டாகவும் மேக்ஸிமம் இது வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருப்போம். மேக்ஸிமம் இந்த ஹைட்ரோகார்பனில் 4 to 24 கார்பன் வந்து ஒரே நீளமாக செயின் வடிவத்தில் இருக்கும். இந்த செயின் எல்லாமே சேர்த்து யார் யாருக்கிடையே இந்த பாண்டிங் இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு கார்பன் கூட ஃபார் எக்ஸாம்பிள் பால்மெட்டிக் ஆசிட், ஸ்டீரிக் அமிலம் இவங்க கூட எல்லாமே கம்பைண்டாக இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேச்சுரேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சப்போஸ் அன்சேச்சுரேட்டட் அப்படின்றது ஓலிக் ஆசிடு, லினோனிக் ஆசிடு வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான கொழுப்பு, திட கொழுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஆயிலில் அதிகளவு இருக்குது. மேக்ஸிமம் வந்து இது வெசல்ஸாக ஃபார்ம் ஆகும். இதனால தான் நம்ம அன்சேச்சுரேட்டட், நமக்கு வந்து இப்போ தொப்பை போட்டுக்குச்சு, தொப்பை போட்டுக்குச்சு அப்படின்னா இப்போ அன்சேச்சுரேட்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம குறைக்கிறது கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப கட்டிப்போன கொழுப்பு அப்படின்னு சொல்லி, ரொம்ப நாள்பட்ட கொழுப்பு அப்படின்னு. இப்போ நான் சில பேர் வாக்கிங் போய் அவங்களோட பாடியை ஸ்லிம்மாக வச்சுப்பாங்க, காரணம் அது வந்து சேச்சுரேட்டட் கொழுப்பாக இருக்கும். ஸோ அப்போ சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லி இதை டிவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் த ப்ரோட்டீன் காம்பனேட்டு, த 20 அமினோ ஆசிட் கம்பைன்ட் டு ஃபார்ம் த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ ப்ரோட்டீன் அப்படின்றது மோஸ்ட் டைவர்ஸ் ஆஃப் த ஆல் மேக்ரோ மாலிகூல்ஸ், எல்லா மேக்ரோ மாலிகூல்ஸ்லேயும் மெயினாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் இந்த ப்ரோட்டீன். எல்லாதும் அதிகமாக எது இருக்குது அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் செல்லில் மேக்ஸிமம் 3 to 2% வந்து எந்த மாலிகுலால் ஆனது அப்படின்னா ப்ரோட்டீனால் ஆனது. இந்த ப்ரோட்டீன் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஜெரார்ட் ஜோஹான்ஸ் முல்டர் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணார். இது புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. பெர்சோனியஸ் அப்படின்றது டேர்ம் போர்ட் ஆஃப் ப்ரோட்டீன், பெர்சோனியஸ் அப்படின்றது நோட் பண்ணிக்கோ. இது புக்கில் இல்லை, நீட்டில் கேட்பாங்க. BRZEHIOUS பெர்சோசியஸ் அப்படின்றவர், பெர்சோயஸ் அப்படின்றவர் காயின் த டேர்ம் ஆஃப் ப்ரோட்டீன். பட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல் எசன்சியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஸ்டடி ஆஃப் த மாலிகுல் யாருன்னு கேட்டால் தான் ஜெரார்டு ஜோஹான்சன், அதாவது நிறைய அமினோ ஆசிட் கலந்தது, நிறைய மாலிகுல்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு அதில் பற்றின ஸ்டடி பண்ணவர் தான் இந்த ஜெரார்டு ஜோஹன் முல்டர் அப்படின்றவர். பட் த காயின் த டேர்ம் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது பெர்சோலியஸ் அப்படின்றவர், பெர்சோலியஸ். அதில் ரிசர்ச் பண்ணது யாருன்னு கேட்டால் தான்
ஜெரால்டு ஜோஹன் மில்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த ப்ரோட்டீன் ஆர் மோஸ்ட் டைவர்ஸ் ஆஃப் ஆல் மேக்ரோ மாலிகூல்ஸ். இந்த ப்ரோட்டீன் மேக் ஆஃப் 3 to 2% டோட்டல் ட்ரை மாஸ் ஆஃப் த செல் வெயிட். த டேர்ம் ப்ரோட்டீன் வாஸ் காயின் பை அண்ட் டிரைவ்டு ஃப்ரம் எ க்ரீக் வேர்ட் ஆஃப் ப்ரோட்டியஸ் விச் மீன்ஸ் த ஃபஸ்ட் ரேங்க். ப்ரோட்டீனை ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் செகண்ட் ப்ரோட்டீன் ஐ மீன் எசென்சியல் நான் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரோட்டீனு ஆல் எசென்சியல் அமினோ ஆசிட் ப்ரெசன்ட் இன் எ ஒன் ப்ரோட்டீன். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்கில் எல்லாம் எழுதிக்கோ, ஆல் ப்ரோட்டீன் ஆர் என்சைம் பட் ஆல் என்சைம்ஸ் ஆர் நாட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் பட் ஆல் ப்ரோட்டீன் ஆர் நாட் என்சைம் அப்படின்ற வேர்டை எழுதிக்கோங்க. ஜென்ரல் தாட் இது. ஏன் அப்படின்னா, ப்ரோட்டீனில் ரெண்டு விதமான ப்ரோட்டீன் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனும் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனும். ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம பாடியில் ஒவ்வொரு செல்கள் திசுக்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும், ஒன்லி ஃபார் த ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட். ஒரு அமைப்பு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இருக்குது. கைனா இந்த மாதிரி பொசிஷன், தலைனா இந்த மாதிரி பொசிஷன். ஸோ அப்படி அந்த ஸ்ட்ரக்சரில் கொடுக்கறதுக்காக மட்டும் பயன்படக்கூடியது ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்மளோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிப்போம். 20 அமினோ ஆசிட் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் த ஒன் ப்ரோட்டீன். 20 அமினோ ஆசிட் சேர்ந்து தான் ஒரு ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. இந்த க்வெஸ்சன் இந்த லெசனோட லாஸ்ட்டில் கேட்பேன் சொல்லணும். ஏன்னா இந்த ப்ரோட்டீன் சிந்தசைஸ் நடக்கூடியதும் லாஸ்ட்டில் வந்து இந்த க்வெஸ்சனாக உனக்கு இருக்குது இந்த லெசனில். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்குவேன், ஞாபகம் வச்சுக்கோ எல்லாருமே. 20 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து ஒன் ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. அமினோ ஆசிட் ஆர் பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ரோட்டீன். அமினோ ஆசிட் தான் ஒரு ப்ரோட்டீனோட பில்டிங் பிளாக் அப்படின்னே நம்ம சொல்லுவோம். தேர் ஆர் அபவுட் 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் எக்ஸெப்ட் நேச்சுரலி. மேக்ஸிமம் 20 அமினோ ஆசிட் சேர்ந்து தான் ஒரு ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. ஆல் அமினோ ஆசிட் ஹேவ் பேசிக் ஸ்கெல்டன் கன்சிஸ்ட் ஆஃப் யோர் கார்பன் லிங்க்டு பேசிக் அமினோ குரூப். ஒவ்வொரு அமினோ ஆசிடு ஒரு அமினோ குரூப்பை ப்ரோட்டீனில் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், அஸ்டிக் கார்பாக்சிலிக் குரூப்பு. அதாவது ப்ரோட்டீனில் என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்டிக் கார்பாக்சிலிக் குரூப்பு. ஒவ்வொரு இது அமினோ ஆசிஸும் அசிட்டைல் கார்பாக்சிலிக் குரூப், அசிட்டைல் குரூப்பையும் ஒரு கார்பாக்சிலிக் குரூப்பையும் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமினோ குரூப் அதை COOHன்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் ஆட்டை ஹச் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அது கூட ஜென்ரலாக செயினில் இருக்கக்கூடியது ஆர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொன்றிலையும் COOHச் குரூப்பும் யங்கஸ்ட் குரூப்பும் இருக்கும். த அமினோ ஆசிட் இஸ் போத் அண்ட் அஸ்டிக் அண்டு பேஸ். ஒரு அமினோ ஆசிட் அப்படின்றது ஒரு அமிலத்தன்மையும் ஒரு காரத்தன்மையும் இரண்டையுமே பெற்ற ஆசிடாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆம்போட்டெரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 marks கேட்பாங்க. ஒரு அமினோ ஆசிட் அப்படின்றது ஆசிட் கணன்லையும் இருக்கும், பேஸ் கணன்லையும் இருக்கும். அதனால் இந்த அமினோ குரூப்பை ஆம்போட்டெரிக் அமினோ குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வெட்டர் அயனி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வெட்டர் அயனி ஆல்சோ கால்ட் அஸ் ஏ டைபோலார் அயன். ஸ்வெட்டர் அயனி வந்து இரு துருவ நிலை பெற்ற காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் ஸ்வெட்டர் அயன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் pH இருக்கும்போது அதோட ஆசிட் சைடும் சரி அதோட பேஸ்லேயும் இரண்டு இதுலேயுமே என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸெப்ட் ஆகுது. ஸோ இந்த இரண்டு நிலையையும் பெற்றிருக்கனால அதை வந்து நம்ம பைபோலார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்வெட்டர் அயனியை சொல்லலாம். இந்த ஸ்வெட்டர் அயனி அப்படிங்கிறது மேக்ஸிமம் இரண்டு ஆர் குரூப் செயல்படும் குரூப்பை வச்சுருக்கோம். ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்கும், இன்னொரு அயனி வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜு இனிஷியல் 0 லெவலில் இருந்தே அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா தன்னோட செயல்பாடு இருக்கும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் அயான். அதை வந்து மேக்ஸிமம் pH லெவலை வந்து இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகிறதுக்கு அதோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக அதை நம்ம ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இந்த அமினோ ஆசிடை சொல்லலாம். ஒவ்வொரு அமினோ ஆசிட்லேயும் COOH குரூப்பும் யங்கஸ்ட் குரூப்பும் இருக்கும். பேஸ்ட் அப்பான் த அமினோ ஆசிஸ் தேர் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ ஆர் குரூப். ஆர் குரூப்பை பேஸ் பண்ணி வந்து இது ஆசிடு இது வந்து பேஸு அப்படின்னு சொல்லி அமினோ ஆசிடை நம்ம டிவைட் பண்ணுவோம். ஆசிடிக் அமினோ ஆசிட், பேசிக் அமினோ ஆசிட், அடுத்து வந்து போலார் அமினோ ஆசிடு, நான் போலார் அமினோ ஆசிடு அப்படின்னு சொல்லி அமினோ ஆசிடை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த அமினோ குரூப் ஆஃப் 1 அமினோ ஆசிட் ரியாக்ட் வித் கார்பாக்சிலிக் குரூப். அதாவது அமினோ ஆசிட் குரூப்பில் ஒரு அமினோ ஆசிடு வந்து
யார் கூட கம்பைன் ஆகுது அப்படின்னா கார்பாக்சிலிக் குரூப் கூட கம்பைன் ஆகி பெப்டைட் பாண்டை கிரியேட் பண்ணும். COH ப்ளஸ் அமினோ ஆசிட் பெப்டைட் பாண்டை கிரியேட் பண்ணும். டூ அமினோ ஆசிடு ரியாக்ட் வித்து வாட்டர் மாலிக்குள் அப்போ இரண்டு அமினோ ஆசிட் வந்து கம்பைன் ஆகி ஒரு வாட்டர் மாலிக்குலை பிரேக்கப் பண்ணுது. ஓகேவா, ஒரு வாட்டர் மாலிக்குலை அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா லீக் அவுட் பண்ணிவிடுது. லாஸ் ஆஃப் த வாட்டர் மாலிகுல் திஸ் இஸ் எ டைபெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இரண்டு வாட்டர் மாலிகுலை வந்து கம்பைன் பண்ணி வெளியேற்றனால இதுக்கு பேர் டைபெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் லாங் ஸ்ட்ரிங் ஆஃப் அமினோ ஆசிடு. ஒரு அமினோ ஆசிட் வந்து ஒரு நீண்ட பெப்டைட் மணிக்கோத்த மாதிரி செயின் மாதிரி இருக்கும். இந்த பெப்டைட் பாண்ட் ஆர் கால்டு பாலிபெப்டைட். பல அமினோ ஆசிடு சேர்ந்தால் அதுக்கு பேர் பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்லுவோம். 1953 தான் ஃபஸ்ட்டு பிரெட் சங்கர் அப்படின்ற ஒரு இன்சுலின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனை ஒரு லாங் செயின் சேஃபில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐசோலேட் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு அமினோ ஆசிட் குரூப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அமீன் குரூப்பும் அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் குரூப்பும் இந்த செயின் பேஸ் பண்ணி தான் பாருங்கள். COOH இது வந்து ஒரு அமினோ ஆசிட் குரூப்பும், NH2 இது வந்து ஒரு அமினோ குரூப்பும், இது கார்பாக்சிலிக் குரூப்பும் கம்பேர் ஆகிறனால தான் இதுக்கு பேர் அமினோ ஆசிட் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிடில் ஃபார் எக்ஸாம்பிள் லைனஸ் ஃபாலிங் அப்புறம் ராபர்ட் ஹாரி அப்படின்ற சயின்டிஸ்ட் இந்த இயர் 1951 தி ஆல்ஃபா ஹெலிக்ஸ் பீட்டா சீட் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீனை ஐசோலேட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 1951 அவங்க இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. 1954 அவங்களுக்கு ஹி காட் த நோபல் ப்ரைஸ். தென் ஃப்ராட் சங்கர் வந்து இன்சுலின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ல கூட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட் ஆஃப் இந்த அமினோ குரூப்பில் நமக்கு எசென்சியல் அமினோ ஆசிட் நான் எசென்சியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். இதில் அமைன் குரூப்பும் கார்பாக்சிலிக் குரூப்பும் கம்பைன் ஆகி தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதோடய சைட் ஸ்ட்ரிங்கில் ஆர் அப்படின்ற ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கால் குரூப்பும் ப்ளஸ் வந்து கார்பாக்சிலிக் குரூப்பும் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆல்கால் குரூப்பு அண்ட் தென் கார்பாக்சிலிக் குரூப்பாக டிவைட் ஆகுது பாருங்கள். ஆல்கால் குரூப்பு தென் கார்பாக்சிலிக் குரூப் ரெண்டு கம்பைன் ஆகலாம். இதுக்கு பேர் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து அமினோ ஆசிடை நம்ம மூணாக டிவைட் பண்ணுவோம். நியூட்ரல் அமினோ ஆசிட் அண்ட் தென் அஸ்டிக் அமினோ ஆசிட் அண்ட் தென் பேசிக் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ் புக்கில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா அமினோ ஆசிட் கூட கார்பாக்சிலிக் குரூப் வந்து சேம் நம்பரில் இருக்கும். ஒரு அமினோ ஆசிட்னா ஒரு கார்பாக்சிலிக் குரூப். நமக்கு ஏற்கனவே தெரியும் அமினோ ஆசிடில் கார்பாக்சிலிக் குரூப்பும் அமைன் குரூப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அமினோ ஆசிட் கூட அமைன் குரூப் கூட ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் சேம் நம்பரில் இருந்துச்சுன்னா ஜென்ரலாக அதை வந்து நியூட்ரல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிளைசின் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு COOH குரூப்பும் ஒரே ஒரு அமைன் குரூப்பும் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு பேர் நியூட்ரல் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அசிட்டிக் அமினோ ஆசிட், மோர் கார்பாக்சிலிக் குரூப் லெஸ் நம்பர் ஆஃப் அமினோ குரூப் இருக்கணும். மோர் கார்பாக்சிலிக் குரூப் லெஸ் நம்பர் ஆஃப் அமினோ குரூப் இருக்கணும், அதுதான் நம்ம அசிட்டிக் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்பர்டிக் ஆசிட், குளுட்டமேட் ஆசிட் இது ரெண்டுலேயும் பாருங்கள் நம்ம புக்கிலே கொடுத்துருக்காங்க. அஸ்பர்டிக் ஆசிட் அண்ட் தென் குளுட்டமிக் ஆசிடு. இப்போ அஸ்பர்டிக் ஆசிடில் கார்பாக்சிலிக் குரூப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம், மோர் நம்பர் ஆஃப் கார்பாக்சிலிக் குரூப் லெஸ் நம்பர் ஆஃப் அமீன் குரூப்பு. பாருங்கள் கார்பாக்சிலிக் குரூப்பு, இங்கே ஒரு கார்பாக்சிலிக் குரூப்பும் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது, பட் அமைன் குரூப் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஏ அஸ்டிக் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கார்பாக்சிலிக் குரூப்பு பட் அமைன் குரூப் ஒன்று. ஸோ அதனால் குளுட்டமிக் ஆசிட் அஸ்பர்டிக் ஆசிட் இதுக்குரிய எக்ஸாம்பிள். இதெல்லாம் புக்கில் இல்லை, பட் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த பிக்சர் மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ பிக்சரோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க, இருந்தாலும் அதில் டீட்டெயில் தெரிஞ்சுக்கும். நியூட்ரல் குரூப் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் அண்ட் தென் கார்பாக்சிலிக் குரூப் இட் ப்ரெசன்ட் இன் ஏ ஒன் அமினோ ஆசிட் திஸ் இஸ் ஏ நியூட்ரல். ஃபார் எக்ஸாம்பிள்
நியூட்ரலுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லுவோம் அப்படின்னா கிளைசினும் அலனைனும் நியூட்ரலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஃபஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அஸ்டிக் அமினோ ஆசிட் வந்து நெகட்டிவ்லி சேஞ்சு ஆர் குரூப்னு இருக்கும். அதில் பாருங்கள் அஸ்டிக் அமினோ ஆசிட் எக்ஸாம்பிள் அஸ்பர்டிக் ஆசிட், குளுட்டமிக் ஆசிட். அதனால் ஆசிட்னு கொடுக்காமல் அஸ்பரேட் குளுட்டமேட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜென்ரல் கெமிஸ்ட்ரி வேர்டில் தான் அஸ்பர்டிக் ஆசிட் குளுட்டமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி நேம். பட் அஸ்பரேட் குளுட்டமேட் அப்படின்றது பயோ கெமிஸ்ட்ரி வேர்டு. தேர்டு ஒன் வந்து பேசிக் அமினோ ஆசிட் குரூப்பு. இதில் அமினோ ஆசிட் குரூப் வந்து கார்பாக்சிலிக் குரூப் வந்து லெஸ் நம்பராக இருந்து அமைன் குரூப் வந்து மோர் நம்பராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அஸ்பர்ஜின் அப்படின்றதும் அசரைன் அப்படின்றதும் இதுக்குரிய எக்ஸாம்பிள். இதில் பாருங்கள் மூணு அமைன் குரூப் இருக்குது, மோர் நம்பர் ஆஃப் அலைசின் அலனின் பாருங்கள் மோர் நம்பர் ஆஃப் அமைன் குரூப்பு, லெஸ் நம்பர் ஆஃப் கார்பாக்சிலிக் குரூப்பு. இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் குரூப் பாருங்கள், ஒரே ஒரு கார்பாக்சிலிக் குரூப், ஒரே ஒரு கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது. அதே வந்து அமைன் குரூப் பாருங்கள், இங்கே ஒரு அமைன் குரூப், இங்கே ஒரு அமைன் குரூப், இங்கே ஒரு அமைன் குரூப், இங்கே ஒரு அமைன் குரூப் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசிக் அமினோ ஆசிஸ் அப்படின்னு சொல்லி அமினோ ஆசிஸை பேஸ்ட் அப்பான் த காம்பனன்ட் கார்பாக்சிலிக் குரூப் தி ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு நியூட்ரல் அண்ட் தென் அஸ்டிக் தென் பேசிக் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரோட்டீன் டீநேச்சுரேஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் ஆர் சிந்தசைஸ் ஆன் ரிபோசோம். ப்ரோட்டீன் அப்படின்றது இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீனாக பார்த்தோம், அதில் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ரோட்டீன் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா ரைபோசோம்களில் பல அமினோ ஆசிட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் லைனில் ஃபார்ம் ஆகும். ஸோ சிங்கிள் லைன் ஆஃப் அமினோ ஆசிட் ஹெல்ப் டுகெதர் டு ஃபார்ம் த ப்ரோட்டீன். இன் திஸ் ப்ரோட்டீன் ஆர் அட் ப்ரெசன்ட் இன் ரைபோசோம்ஸ். அதனால தான் ரைபோசோமை ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ரைபோசோமை, இந்த ரைபோசோமில் அமினோ ஆசிட் வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாக வரிசையாக இருக்கும். அந்த டைமில் நமக்கு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடைபெறும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 20 அமினோ ஆசிட் சேர்ந்து 1 ப்ரோட்டீன் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அட்டன் ஏ கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் இன் ஏ ஸ்பெசிஃபிக் 3D ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர் ஃபங்க்ஷன். இந்த 3D ஃபார்ம்னு சொல்லுவாங்க. 3D ஃபார்ம்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதோட வடிவத்தில் மாற்றங்கள் ஏற்படும். முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலைன்னு சொல்லுவாங்க. இதுதான் 3D ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைசின், அதுக்கப்புறம் செரைன், டெர்மண்டைன். ஸோ இதெல்லாம் ஏற்படக்கூடியது வந்து என்ன ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா 3D ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மில் ப்ரைமரி டெர்ஷரி அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். செயின் வடிவத்தில் இருக்கலாம் டிவைட் ஆகிறதுனால வந்து 3D ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோட்டீனை சொல்லலாம். தென் த ப்ராப்பர் ஃபங்க்ஷன், இது வந்து ஆஸ் யூஷுவல் இந்த இதில் மூன்று அமைப்பு இதை வச்சு தான் இந்த ஃபிலிம்லாம் எடுப்பாங்க, 3D ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ரோட்டீனும் ஒரு பாண்டிங் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்கும் போது அதோட ஃபோல்டிங் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி த ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்ட்டு ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அண்ட் தென் குவாட்ரிஃபோலியேட் அப்படின்னு சொல்லி ப்ரோட்டீனை டிவைட் பண்ணியிருப்பாங்க பேஸ்டு ஆன் த காயிலிங் அண்டு ஃபோல்டிங் த ப்ரோட்டீன் காம்பனண்ட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபாலோயிங் பார்ட். ஃபஸ்ட் ஆஃப் ஆன் த ப்ரைமரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ரைமரின்னு சொல்லுவோம். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் தே ஹாவ் ஏ லீனியர் அரேஞ்ச்மெண்ட். அந்த பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், குரோமோசோம் வந்து ஒரு நீண்ட ஒரு பாசி ஒரு என்ன ஒரு கயரில் அப்படியே சின்ன சின்ன மணிகள் முத்து கொத்த மாதிரி இருக்க மாதிரி லைனாக அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். தேர் ஆர் ஏ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் இனியா பாலிபெப்டைடு செய்ய நீள்வரிசையில் அமைக்கப்பட்ட அமினோ குரூப்பை தான் நம்ம சிம்பிள் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். டஸ் நாட் கம்பைன் டுகெதர் டு யூனிட் ஆஃப், ஒவ்வொரு யூனிட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிங்கிள் டுகெதர் யூனிட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அமினோ ஆசிட் குரூப் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். தென் ப்ரோட்டீன் காம்பனண்ட்டு சிம்பிள் ஃபார்மில் சொல்லணும். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒன்லி ஃபார் த பெப்டைட் பாண்ட், பெப்டைட் பாண்டு மட்டும் இருந்துச்சுன்னா, பாலிபெப்டைட் பாண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீனியர் இன் பொசிஷன் ஒன்லி ஃபார் த பெப்டைட் பாண்ட், இட் இஸ் ஏ நான் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லி சிங்கிள் ஃபார்மில் எளிய வடிவத்தில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பெப்டைடு சிம்லியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெண்டு இடத்துல
இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ரெண்டு மணிகளுக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடியது தான் பெப்டைன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டஸ் நாட் காம்ப்ளிகேட்டட், ஸோ இட் இஸ் எ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். அதே கொஞ்சம் பாருங்கள் செகண்டரி ஸ்ட்ரக்சர். இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சரில் பெப்டைட் இதெல்லாம் புக்கில் இல்லைப்பா, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் பக்கத்தில் ஒன்லி ஃபார் த பெப்டைட் பாண்ட், இது தெரிஞ்சால் தான் படிக்க முடியும். பெப்டைட் செயின் மட்டும் இருந்துச்சுன்னா, அமீன் குரூப்பில் அமீன் குரூப் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். திஸ் இஸ் எ நான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. நெக்ஸ்ட் ஒன் செகண்டரி ஸ்ட்ரக்சர், இட் இஸ் ஆல்சோ லைக் தட் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல், இதை வந்து நான் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். இது கூட பெப்டைடு கூட ஹைட்ரஜன் பாண்டு கம்பைன் ஆகிருந்துச்சுன்னா அதை நம்ம செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் இந்த பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் பாண்டு இந்த ரெண்டு இடத்துல நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும், இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் NNC அப்படின்னுச்சுன்னா சென்ட்ரலில் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம ஹைட்ரஜன் பாண்டு இருந்துச்சுன்னா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜிக்ஜாக் ஷேஃபில் இருக்கும். ஸோ இது வந்து ஹெலிக்கல் ஷேஃபில் சுருண்டு இருக்கும். ஸோ இது செகண்டரி, அப்போ பெப்டைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் பாண்ட் கம்பைன் ஆகிறது தான் செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கார்பன் கூட இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு கார்பன் கூட அந்த ஹைட்ரஜன் குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா இது ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அதுவே செகண்டு கூட இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் தேர்டு போச்சுன்னா காமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோல்டிங் லைக் தட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தேர் ஆர் காம்ப்ளிகேட்டட் இன் நேச்சர். ஸோ ஃபர்தர் ஆல்ஃபா டைப் அண்ட் தென் பீட்டா டைப் அப்படின்னு சொல்லி செகண்டரி ஸ்ட்ரக்சரை டிவைட் பண்ணுவோம். இது ஆல்சோ லைக் தட் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. நெக்ஸ்ட்டு ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் கராட்டின், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கராட்டின் அப்படின்றது வந்து, அப்புறம் இது வந்து கராட்டின் அப்படின்றது பாடியில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் பீட்டா, அதுக்கு வந்து பிளாட்டட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில்க் ஃபைபர்ஸ் எடுப்பாங்க, பட்டு நூல்கள் தயாரிக்கிறாங்களே அதில் வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ப்ரோட்டீன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டெர்சரி ப்ரோட்டீன். டெர்சரி ப்ரோட்டீன்னா இந்த பெப்டைடு பாண்டு ப்ளஸ் ஹைட்ரஜன் பாண்டு கூட மறுபடியும் அனந்தர ஒரு பாண்டு இருக்கிறது தான் இந்த செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரோட்டீன். ஃபோல்டு இன்ஃபோல்டிங், அதுக்கு மேலே இன்னும் கொண்டு ஃபோல்டிங்காக இருக்கிறத வந்து நம்ம டெர்சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேர் ஆர் ஏ வெரி காம்ப்ளிகேட்டட் இன் நேச்சர். குவாட்ரிஃபோலியேட் அப்படின்றது ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், மோர் பாலிபெப்டைடு செயின் இருக்கும், நிறைய பாலிபெப்டைட் செயின், ஒன்றுக்கு மேற்பட்ட பாலிபெப்டைடு செயின் தான் ஒரு சிக்கலான ப்ரோட்டீனாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்மாலர் யூனிட்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் தான் நம்ம சப் யூனிட் துகள் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சப் யூனிட் சேர்ந்தால் அது பல அடுக்கு ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்சைமு, என்சைம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது, அப்போ அது ரீஏஜென்ட்டாக செயல்படும், அது ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கும். ஸோ அப்போ வந்து அதை பயன்படுத்துகிறோம்ல, அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பயோ ரீஏஜென்ட்டு, ஆன்டிபயாட்டிக்கு, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஏதோ பாக்டீரியல் ஃபீவர் வந்துருச்சு, ஒரு காய்ச்சல் மாதிரி சளி மாதிரி வந்துருச்சு, அப்போ நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், அப்போ நமக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க. இந்த ஆன்டிபயாட்டிக் இட் இஸ் ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், அது நம்ம உடம்புல எந்த விதமான காரணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் மாலிக்குல என்ன ஆகுது அப்படின்னா அதோட அட்டாச்மெண்ட்டாக கம்பைனாக ஆகி அதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு என்கோடிங் என்சைம் சிந்தசைஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரோட்டீனுக்குரிய காம்ப்ளிகேட்டட் ப்ரோட்டீன்க்கு எக்ஸாம்பிள். முடி வந்து கூட நமக்கு சுருள் சுருளாக இருக்கும், அதுவும் இந்த மாதிரி அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்கனால தான், அந்த ப்ரோட்டீன் கம்பனண்ட்டு அதிகமாக இருக்கனால தான். நார்மலாக இருக்கக்கூடிய முடியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் கம்பனண்ட் வந்து ஒரு செயின் வடிவத்தில் தான் இருக்கும். ஸோ இது வந்து அதை பேஸ் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அது வந்து ப்ரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் டீநேச்சுரைசேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த பிக்சர் பார்க்கும்போது நமக்கு தெரியும் எது சிம்பிள் ப்ரோட்டீன் எது வந்து காம்ப்ளிகேட்டட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. டீநேச்சுரைசேஷன், நேச்சுரல்னால் நீ இருக்கிறது அப்படியே இருக்கிறது, அதை விட்டுட்டு எப்பயுமே ஒரு நாள் அப்நார்மலாக இருக்க, ஒரு திருடன் அப்படியே திருடிட்டு இருப்போம் இருக்கா, எதுவுமே நம்ம எடுக்கல அப்படின்னா அப்படியே கேஷுவலாக இருப்போம், ஏதோ ஒன்று எடுத்தோம்னா நம்ம மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், ஏன் திரு திருத்தன்னு முடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க, அதை திரிபு மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க டீநேச்சுரலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 3D மாடல்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதில் கூடிய கம்பைனாக இருக்கக்கூடிய அந்த பெப்டைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரைமரி செகண்டரி ஸ்ட்ரக்சரி டெர்சரி இந்த மாதிரியுடைய ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் ஏற்படுறது தான் நம்ம வந்து டீநேச்சுரைசேஷன் சொல்லுவோம்.
டீநேச்சுரேஷன் இஸ் த லாஸ் ஆஃப் 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். பிரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்லி படிச்சிங்கள, அந்த வடிவத்தை இழக்கிறதுக்கு பேர் தான் டீநேச்சுரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரோட்டீனை நம்ம ஹீட் பண்ணும்போது, நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்கும்போது, அது ரொம்ப கூல் கண்டிஷனில் இருக்கும்போது, நார்மலாக இருக்கக்கூடிய இடத்த விட மாற்றும் போது, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அயானிக் மாலிகூல்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா, அதோட ஹைட்ரஜன் பாண்டு, அதில் இருக்கக்கூடிய மற்ற அதர் சல்ஃபர் பாண்டு, இது எல்லாத்தையுமே என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்று விட்டு ஒன்று அப்படியே வந்து என்ன ஆகும், இப்போ மாவு இருக்குது, மாவு வந்து நம்ம கிரைண்டில் ஆட்டும்போது பாருங்கள் திக்காக இருக்கும், அதே மாவு எடுத்து நம்ம தோசைக்கல்ல வாக்கும்போது அப்படி பண்ண முடியாது. நம்ம அடுத்த நாள் வச்சுருப்போம், வச்சுருக்கும்போது ஒரு பாத்திரம், ஒரு குட்டி பாத்திரத்தில் வைக்கிறீங்க, அடுத்த நாள் அந்த பாத்திரத்தை விட்டு அந்த மாவு பொங்கி வருது. ஏன் பொங்கி வருது அப்படின்னா, அதில் வந்து லார்ஜ் காம்பவுண்டாக அந்த இடத்துல இருந்திருக்கு, அது ஒவ்வொரு ஸ்மாலர் ஸ்மாலர் மாலிக்குலாக அது வந்து ஃபர்மெண்ட் ஆகி அது வரனால அதுக்கு இடம் பத்தலை, அதனால் டைலூட் ஆகி இடம் பத்தனா ஒவ்வொரு காம்பனண்ட்டும் பிரேக்கப் ஆகுது, அதனால் அது வெளியே வந்துடுது, அதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. அப்போ லார்ஜ் காம்பவுண்ட் ஒவ்வொன்றும் ஸ்மாலர் மாலிக்குலாம் மாறுது, அதே சேம் தான், ஒவ்வொரு ஹைட்ரஜன் பாண்டும் அயானிக் பாண்டும் ஒன்றில் ஒன்று வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரேக்கப் ஆகுது, பிரேக்கப் ஆகிட்டு அதோடய லென்த் வந்து அதிகரிக்கும். ஸோ இது இதுதான் அதை வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அளவை விட இது வந்து ரொம்ப திரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறது, கல் மாதிரி இல்லாமல் டிடர்ஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, சோப் மேக்கிங், டிடர்ஜென்ட் மேக்கிங், அதுக்கப்புறமேட்டுக்கு ஆசிடு, ஆசிட் கன்டென்ட்டு, அதுக்கப்புறமேட்டு ஆல்கஹால் கன்டென்ட்டு, சம் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ், அது அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படின்றது இந்த ஃபீனால் அதெல்லாம் இருக்குல்ல, ஃபீனால் இந்த ஆசிட் கன்டென்ட் மாதிரி இருக்கக்கூடிய இது, இது எல்லா ப்ரிப்பரேஷனையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீநேச்சுரேஷன் ப்ரோட்டீன் டீநேச்சுரேட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர் ஆர் எம் டிஸ்டர்ப் ஆஃப் த இன்டர்செயின் பாண்ட் அண்ட் கேசஸ் த மாலிக்யூல் டு நான் ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து இந்த நுண்ணுயிர் நீக்கிறதுக்காகவும், இதை வந்து ஒவ்வொரு பாண்டிங்கை வந்து பிரேக்கப் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான், ப்ரோட்டீன் அதோட தன்மையை இழக்க வைக்கிறதுக்கு போய் தான் டீநேச்சுரைசேஷன். நெக்ஸ்ட் வந்து த பாண்டிங் ஆஃப் ப்ரோட்டீன். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனில் என்னென்ன பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம். இது கிறிஸ்டியன் ஆம்பிசன் அப்படின்றவர் தான் ஒரு ப்ரோட்டீனை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அது தன்னோட பாண்டிங் ஒவ்வொன்றத்தையும் பிரேக்கப் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி சொன்னார். அப்போ தேர் ஆர் ஏ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த பாண்டிங் அட் ப்ரெசன்ட் இன் ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ், தே காம்ப்ளிகேட்டட் ஃபார்ம் அண்ட் தென் சிம்பிள் ஃபார்ம் டிவைட் பண்ணிப்போம். இஸ் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் த ப்ரோட்டீன் ஆர் ஏ ப்ரைமரி அண்ட் தென் காம்ப்ளிகேட்டட் இஸ் ஏ செகண்டரி அண்ட் தென் மோர் நம்பர் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் இஸ் ஏ டெர்ஷரி ஃபார்ம் அண்ட் தென் தேர் ஆர் ஏ வெரி காம்ப்ளெக்ஸ் மாலிகூலார் பாலிபெப்டைட் செயின், தேர் ஆர் ஏ குவாட்ரி ஃபோலியேட் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்போம். அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏ ஹைட்ரஜன் பாண்டிங், ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்றது பாலிபெப்டைடுக்குள்ளேயே பாருங்கள், ஒரு பாலிபெப்டைடு எடுத்திருக்கோம், அந்த பாலிபெப்டைடில் நமக்கு வாட்டர் மாலிக்குள் எடுத்திருக்கோம், அது வந்து ஆக்சிஜன் மாலிக்குலையும் கம்பைண்ட் ஆகலாம், நைட்ரஜன் மாலிக்குலையும் கம்பைண்ட் ஆகலாம். இப்போ ஹெச் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜு, ஆக்சிஜன் அப்படிங்கிறது நெகட்டிவ், நைட்ரஜன் அப்படிங்கிறது நெகட்டிவ். அப்போ ஒரு பாலிபெப்டைடு அப்படிங்கிறது சில ஹைட்ரஜன் அணுக்க ஒரு சில ஹைட்ரஜன் அயானும் ஆக்சிஜன் அல்லது நைட்ரஜன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே இந்த ஹைட்ரஜன் கம்பைண்ட் ஆகி அது பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜு, அதே மாதிரி ஆல்சோ நைட்ரஜன் நெகட்டிவ் சார்ஜ். இது கம்பைன் ஆகும்போது ஒன்றோட ஒன்று அந்த ஈர்ப்பு விசையில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ரெண்டும் அப்சார்பிங் கெப்பாசிட்டியால் ஆப்போசிட் சார்ஜாக இருக்கனால அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்பைன் யூனிட்டாக மாறுது. ஸோ இந்த கம்பைன் யூனிட்டாக மாறுறது தான் நமக்கு 3D ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம். அப்போ ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகலாம், நைட்ரஜன் கூடயும் கம்பைன் ஆகலாம். எதனால் அப்படின்னா அதில் கூடிய ஒவ்வொரு ஆட்டமும் சார்ஜஸ் மாலிக்குள் மூலமாக தான் ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் ஆகுது. தென் த்ரோ த பாண்ட் ஆஃப் வீக், இது வந்து பார்க்குறதுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப வீக்கான பாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த லார்ஜ் நம்பர் ஆஃப் தெம் மெயின்டைன் மாலிகுலின் 3D சேஃப். நெக்ஸ்ட் ஒன் அயானிக் பாண்டு. அயானிக் பாண்டு அப்படிங்கிறது pH சேஞ்சஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு டெம்பரேச்சர், இவங்களால் இந்த மாதிரி ஏற்படக்கூடியது அயானிக் பாண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்முடு பிடிவினியா சார்ஜ் ஒரு அமினோ குரூப்புக்கும் ப்ளஸ் வந்து கார்பாக்சிலிக் குரூப்புக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ப்ரோட்டீன் அப்படின்றது அமினோ குரூப்பும் கார்பாக்சிலிக் குரூப்பும் கம்பைன் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஹைட்ராக்சில் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த பெப்டைடு பாண்டிங், அதாவது பெப்டைடு பாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெப்டைட் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சார்ஜஸால வேரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டை விட இது அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இது வந்து பிஹெச்சாலையும் வெப்பமாற்றம் ஏற்படும், அதாவது ஹீட் டெம்பரேச்சர்னாலையும் அயானிக் பாண்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் பாண்டு வந்து பிரேக்கப் ஆகுது. அடுத்து வந்து சல்ஃபைட் பாண்டு, இப்போ வந்து சல்ஃபர் இருக்குது அது டபுள் பாண்டாக இருக்கும், அமினோ ஆசிட் கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டைன், மெத்தியோனைன் இவங்க எல்லாமே ஒன் டைப் ஆஃப் ஏ அமினோ ஆசிஸு. இவன் வந்து சல்ஃபர் ஆசிட் கூடையும் அமினோ ஆசிட் கூடையும் ரெண்டுமே என்ன டபுள் பாண்டிங் ஸ்ட்ரக்சரால் ஜாயின் பண்ணி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு பேர் டைசல்ஃபைடு, அமினோ ஆசிட் கூட சல்ஃபேட்டை ஆகிறதுனால டைசல்ஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸில் ஹெட் போர்ஷன் வந்து ஹைட்ரோஃபோபிக்காகவும் டெயில் போர்ஷன் வந்து ஹைட்ரோஃபிலிக் ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லி நீர் வெறுமும் பகுதி நீர் விருக்கும் பகுதி அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணும். இந்த பாண்டிங் வந்து ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயன்படும். இது நீட் க்வெஸ்சன், எல்லாமே ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ண பயன்படும் பாண்டிங் தான். பட் ப்ரோட்டீனோட அந்த மெயின்டெஸ்ட் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டால் ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, நீர் வெறுக்கும் பகுதி. இது வந்து கண்டிப்பாக என்ன ஆகுது, ஒரு வாட்டர் மாலிகுல்ஸை அதோட காயிலிங் அந்த பால்ஸுக்குள்ளே உள்ளே அலோவ் பண்ணாமல் ஈர்க்கும். அதான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து உள்ளே என்ட்ரி ஆகும், அந்த நீர் வெறுக்கும் பகுதி, அதாவது ஹைட்ரோஃபோபிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். இப்போ வந்து இப்போ சல்ஃபர் பாண்டிங் பார்த்தோம், அந்த சல்ஃபர் பாண்டுக்கு இடையே வந்து கேப் நிறையா கிடைக்கும். கேப்பு இருந்துச்சுன்னா டைட்டாக இருக்குது, கேப் இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் லூஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு அணுக்களுக்கிடையே பாண்டிங் அதிகரிக்க அதிகரிக்க அதோட டைட்னஸ் ரொம்ப அதிகரிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாஃப்ட் முடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பஞ்சு மாதிரி இருக்குது, அப்போ பாண்டிங் லெவல் கம்மியாக இருக்கும், இது நிறைய சுருள்ஸ் இருக்கும். அது காரணம் அந்த ப்ரோட்டீன் கூட கம்பைன் ஆகக்கூட ஹைட்ரஜன் அயானு சல்ஃபைடு இவங்க தான் காரணமாக இருக்கும், அதனால தான் நமக்கு சுருளான முடிகள் வந்து வருது. அப்போ ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஒரு எக்கு எடுத்துக்கிறோம், எக்கு வந்து நம்ம அந்த சொல்யூஷன் கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம், அது கூட ரீஏஜென்ட்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஒரு ப்ரோட்டீன் கரைசலை எடுத்துக்கிறோம், ப்ரோட்டீனுக்காக தான் நம்ம எக்கு எடுத்துக்கிறோம், எந்த இடத்துல வேணால் ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து அந்த டெஸ்ட்டுக்கு பேர் பயூரோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எந்த ஒரு சாம்பிள் எடுத்திருக்கியோ அதில் ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த சாம்பிள் கூட அந்த சாம்பிள் தான் சொல்லுவோம், இதுதான் நான் எடுத்துருக்கோம்னு சொல்லக்கூடாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சாம்பிள், அது இருக்கா இல்லையா நமக்கு தெரியல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறோம். அப்போ அந்த சாம்பிள் எடுத்துக்கிறோம், அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் 0.5% அது நம்ம எடுத்துக்கிறோம், 0.5% வந்து காப்பர் சல்ஃபேட்டு, தமிழில் தாமிர சல்ஃபேட்டுன்னு சொல்லுவோம், காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம். தென் சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டையும் ஒரு சாம்பிள் கூட மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா மிக்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம், ஹீட் பண்ணலை. ஹீட் பண்ணாத எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது ப்ளூ கலர் டர்ன் டு சாம்பிள் டு சேஞ்ச் இன் டு ப்ளூ கலர், ப்ளூ கலர் தோன்றிருக்குது. இந்த ப்ளூ கலர் தோன்றுச்சுன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரோட்டீன் இருக்குது, டர்ன் ப்ளூ வயலட் கலராக மாறுச்சுன்னா வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ளூ கலர் இருக்குது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லை அதை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாறுச்சு அப்படின்னா அதை வந்து ப்ளூ கலர் வெறும் நார்மல் ப்ளூ கலராக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரோட்டீன் இல்லை, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாறினா இருந்துச்சுன்னா ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தோட அந்த அனலைசிங் கெப்பாசிட்டி பயூரோ டெஸ்ட்டில் கலர் இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டீனை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் லெவலே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை இன்னொரு சொல்யூஷன், ஒரே சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கூடாது, இன்னொரு ஒரு சொல்யூஷன் இல்லை அப்படின்னா எப்பவுமே இல்லாமல் இருக்காது. அடுத்து இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எக் எடுக்கிறீங்க, எக்கில் எடுத்தால் இந்த மாதிரி வரும். ஸோ ஏன்னா அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு இடத்துல ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா முடியல கூட கிரைண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம், அது கூட நம்ம இந்த மாதிரி 0.5% சாப்பர் சல்ஃபேட்டையும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணாவே போதும் டெஸ்ட் டியூப்பில், நமக்கு அதோட கலர் சேஞ்சஸும் ப்ரிசிபிடேஷனும் அழகாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் பயூரோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து என்சைம் பார்ப்போம்.